எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரஷோமன் எஃபெக்ட்ன்ற டாபிக் தான். ரஷோமன்ற படம் அக்கிரா குரோசாவா எடுத்திருக்காரு. அந்த படத்தில் தான் இந்த எஃபெக்ட் வந்து வந்ததால் ரஷோமன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை பற்றி நான் தனியாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். முதல்ல ரஷோமன் எஃபெக்ட்னா என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு திரைக்கதை அமைக்கிறீங்க. இந்த திரைக்கதையில் ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்கு வச்சுக்கோங்க. அதை பற்றி ஒரு நபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி வந்து நைட் பண்ணும்போது நீங்கள் நம்புறீங்க, ஓ இவர் சொன்னது வந்து கரெக்டாக இருக்குது, பார்த்தீங்களா அந்த கொலை நடந்ததாக அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவர் நானும் கொலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்ன நபர் வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு தோணும், செகண்ட் சொல்கிற நபர் வந்து கரெக்டாக சொல்கிறார் அப்படின்ற மாதிரி தோணும், மூணாவது ஒரு நபர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு செகண்டு சொன்னவர் ரெண்டு பேரும் பொய் சொல்கிறாங்க, மூணாவது சொன்ன வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு தோணும். இப்போ நாலாவது சொல்கிறாருன்னா மூணுமே தப்பாக சொல்கிறாங்க, நாலாவது சொல்கிறது கரெக்டுன்னு தோணும். இந்த மாதிரி மாறுது பார்த்தீங்களா, மைண்ட் தாட் வந்து மாறுது. இவர் இல்லை இவர் சொல்கிறதா கரெக்ட், இவர் இல்லை இவர் சொல்கிறதா கரெக்ட், நம்மளை சேஞ்ச் பண்ண வைக்கிறாங்களா, அதான் ரஷோமன் எஃபெக்ட்ன்றாங்க. இந்த ரஷோமன் எஃபெக்ட்டு ரஷோமன் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கொலை நடக்கும், அதை நாலு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. அப்படி நாலு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னதுக்கப்புறமாவும் தீர்வு கிடைக்காது. ஆனால் அதோட மீனிங் என்னென்னா மனுஷங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லுவாங்க அப்படின்றது தான் அந்த ரஷோமன் எஃபெக்டோட மீனிங், அந்த படத்தோட மீனிங். ஸோ இப்போ விருமாண்டி படத்தில் முதல்ல பசுபதி வந்து ஸ்டோரி வந்து நைட் பண்ணுவார். பசுபதி ஸ்டோரி நைட் பண்ணும்போது கமல் வந்து வில்லன் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறமா கமல் வந்து ஸ்டோரி நைட் பண்ணும்போது தான் இப்போ பசுபதி தான் வில்லன், கமல் தான் நல்லவன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல. இதுதான் ரஷோமன் எஃபெக்ட்ன்ற கான்செப்ட். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஃபிலிம் என்னென்னா அதுதான் ரஷோமன் படம். அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ இருக்குது, அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து புரிஞ்சிடும். இந்த எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பே பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் அன்ரிலேபிள் நரேட்டரோட கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நபர் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க, அந்த ஸ்டோரி வந்து தப்புன்னு சொல்லி அடுத்த எபிசோடில் நீங்கள் வேற ஒருத்தர் வச்சு நரேட் பண்ணிங்கன்னா அன்ரிலேபிள் ப்ளாட் ட்விஸ்ட்டில் வந்து வரும். ஸோ இந்த ரஷோமன் எஃபெக்டை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரஷோமன் படமே கூட ஃப்ளாப் ஆச்சு ஜப்பானீஸில், பட் அது வேர்ல்டு வைடில் வந்து நல்லா பேசப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ரஷோமன் எஃபெக்ட் எடுக்கிறீங்கன்னா பார்த்து நிதானமாக எடுக்கணும், ரொம்ப ஒர்க் பண்ணி எடுக்கணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணிலாம் எடுக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து புரியும், நீங்கள் சொல்கிற அந்த கண்டென்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். இது வந்து சாதாரணமான ஒரு ஸ்க்ரீன் பே கிடையாது, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்க்ரீன் பே. இது அக்கிரா குரோசாவா பண்ணியிருக்காரு. இவர் கண்டுபிடிச்சு பண்ணதால் இந்த எஃபெக்டோட பேர் அந்த படத்தில் வந்ததால் ரஷோமன் எஃபெக்ட்னே வச்சுருக்காங்க. ஸோ வேற ஒரு டியூட்டோரியல் நம்ம பார்க்கலாம். டவுட் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.